தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். அர்னிங் தமிழ் சேனலில் மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி வந்து பற்றி பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நியூவாக லான்ச்சாக இருக்க ஒரு புது வெப்சைட்டை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணி ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு வெப்சைட்டை பற்றி தான், வெப்சைட்டோட வரிசையில் தான் இந்த வெப்சைட்டையும் வந்து பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சமீப காலமாக டைரெக்டாக பேங்க்லேயே வித்ரா பண்ணக்கூடிய ஆப்ஸ் அண்ட் வெப்சைட்டை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் தான் இந்த வெப்சைட்டும் வரும். சரி வாங்க, அது என்ன வெப்சைட்டு, எப்படி சைன் அப் பண்ண யூஸ் பண்ண எல்லாம் வந்து பார்த்துருவோம். வெப்சைட்டோட பேர் பார்த்தீங்கன்னா ஓஎம்ஜி ஹோம், அதுதான் வந்து அந்த வெப்சைட்டோட பேர். வெப்சைட்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோ கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி குரோம்குள்ளே வந்துடுங்க. இப்போ எப்படி சைன் அப் பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். குரோம்குள்ளே வந்தோடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் உங்களுடைய நேமு, இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர், இதில் வந்து இந்த இடத்துல சென்ட் எஸ்எம்எஸ் கோடுன்னு சொல்லிட்டு சென்டுன்னு கொடுத்தோடனே உங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் கோடு வரும். அதை இதில் போட்டுருங்க. இந்த இடத்துல வந்து ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துருங்க. அதே பாஸ்வேர்டு இதில் கொடுத்துட்டு சைனப் இதை வந்து கொடுத்துருங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய பாஸ்வேர்டை சேவ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். சேவ்னு கொடுத்துருங்க. அப்போ தான் நீங்கள் ஒவ்வொரு அடி போட தேவையில்லாமல் இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக யூசர் நேமும் பாஸ்வேர்டும் வந்துடும். இதில் இருக்கக்கூடிய இந்த நாலு எழுத்தை வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல போட்டுருங்க. போட்டு லாகின்னு கொடுத்துருங்க. அடுத்து உள்ளே வந்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைனப் போனஸாக ஒரு 100 ரூபா வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்ற பார்த்துருவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்னிங் செக்ஷன், இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏர்ன் பண்ண போகிறோம். இந்த டேபை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா தினமும் 30 ஆர்டர் ஏர்னிங் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆர்டர் ஏறினீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. இந்த கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது தான் அந்த ஒரு ஆர்டர் கொடுக்குற மாதிரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10 முடிச்சிருக்கேன், இன்னும் 20 இருக்குது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 31 பைசா வந்து கொடுக்குறாங்க ஒரு ஒரு ஆர்டருக்கும். அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேலே கீழே மாறிக்கிட்டே இருக்கும். 40, 45, 50 போவோம். 20, 19, 15 வரும், மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு 27. இதில் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். இப்போ 3 ரூபா 60 காசு இருக்குது. இந்த 3 ரூபா 60 காசும் இப்போ ஏர்ன் பண்ண அமௌண்ட்டு தான். வெயிட் பண்ணுங்கள், இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு காட்டுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 30 டாஸ்க் வந்து முடிக்க போகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 8 ரூபா 71 பைசா வந்திருக்கு, 9 ரூபாக்குள்ளே வந்திருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட் இதில் வந்து கொடுத்துருவோம். இப்போ வந்து அந்த 100 ரூபாவோட சேர்ந்து வந்துருச்சு. மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 300 ரூபா இருந்தால் நம்ம வித்ரா பண்ணிக்க முடியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மை இன்விடேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா காப்பி இன்விடேஷன் யூஆர்எல். இதை கொடுத்தவொடனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் கோடு காப்பி ஆகிடும். இதை காப்பி பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி அவங்களும் ஏர்ன் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா உங்கள் லிங்க் மூலிமா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கமிஷன் கிடைக்கும். சரிங்களா, ரொம்பலாம் எதிர்பார்க்க முடியாது. அவங்க ஏர்ன் பண்ணுறதில் கொஞ்சம் வந்து கமிஷனாக தருவாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எப்படி வித்ரா பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். இந்த அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் இதை வந்து கொடுத்துருங்க. இதை கொடுத்தோடனே பார்த்திங்கன்னா இந்த பேங்க் கார்டுன்னு இருக்குது பாருங்கள், இதை வந்து கொடுத்துருங்க. இதை கொடுத்தவொடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூசர் நேம் பேங்க்கில் என்ன யூசர் நேம் கொடுத்துருக்கீங்களோ அந்த யூசர் நேமை பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருங்க. பாஸ்புக்கில் எப்படி இருக்கோ இனிஷியல் முன்னாடி இருந்தாலும் சரி பின்னாடி இருந்தாலும் சரி அதே மாதிரி சேம் கொடுங்க. உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துருங்க. பேங்க்கில் கொடுத்துருக்கிறத கொடுங்க. என்டர் பில் இமெயில், உங்களுடைய இமெயில் ஐடி கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அட்ரஸ் கேட்குது. சும்மா வந்து ஒரு சென்னை, நான் வந்து சென்னை தமிழ்நாடு அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் டிஸ்ட்ரிக் எதுவோ அதை போட்டு தமிழ்நாடுன்னு போட்டு விட்ருங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேங்க்கோட பெயர், என்ன பெயரோ அதை கொடுத்துருங்க. அப்புறம் பேங்க்கோட ஐஎஃப்எஸ்சி கோடு அதை கொடுத்துருங்க. அப்புறம் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் அதை கொடுத்துருங்க. அப்புறம் யூபிஐ அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா அதை கொடுத்துருங்க. அதை கொடுத்துட்டு அப்டேட் வித்ராவல் இன்ஃபர்மேஷன் இதை வந்து கொடுத்துருங்க. அடுத்ததாக ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயமும் செய்யணும். இந்த ஃபண்டு பாஸ்வேர்ட் மாடிஃபைன்னு இருக்குது பாருங்கள், அதை கொடுத்துருங்க. இதை கொடுத்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பாஸ்வேர்டு, உங்களுக்கான ஒரு ரெண்டு பாஸ்வேர்டை செட் பண்ணிவிட்டு சேவ் அப்டேட்னு கொடுத்துருங்க. நீங்கள் வித்ரா பண்ணும்போது அந்த பாஸ்வேர்டு போட்டால் தான் வந்து வித்ராவே ஆகும். அதனால் அதை பார்த்துக்குங்க.
சரின் பலத்தையும் நான் சொல்லிட்டே அனுப்பிக்கிறேன். வேறு ஏதாவது நான் மறந்து விட்டுருந்தா உங்கள் வீடியோ கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நான் ரிப்ளை பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுறேங்க. மேலும் வீடியோக்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.